இன்னைக்கு என்ன செய்ய போறேன்னு பாத்தீங்கன்னா என்ன செய்ய போற பாவக்காய் புளிக்குழம்பு நீ செய்யற நான் செய்யறேன் நானே செய்யறேன் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க பாத்திரம் வச்சு என்ன போட்டு போட்டுக்கலாமா என்ன பண்ணி எப்படி ஊற்றுவோம் எண்ணெய் நிறைய ஊற்றுவோம் புளிக்குழம்புக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு அடுத்து கடுகு போடலாம் கடுகு போடலாம் கடுகு பொரிஞ்சிருச்சு வெங்காயம் போட்டுக்கலாம் பூண்டு காஞ்சி மிளகா ஒரு நாலு காஞ்சி மிளகா பிள்ளை வச்சிருக்கோம் இது போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் கருவேப்பிலை நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை பாருங்க கருவேப்பிலை போட்டாச்சு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சொல்லு தக்காளி போட போகிறேன் போட்ட வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளி போடுறேன் இப்போ நாங்கள் கிண்ட போகிறோம் கூட உப்பு கல் உப்பு சீக்கிரம் வந்து கல் உப்பு கொஞ்சம் இதாக இருக்குல்ல உடனே கமாண்ட் அது என்ன பாருங்க தக்காளி வதங்கிட்டுக்குள்ளேயே இப்போ நம்ம மஞ்சள் தூள் சேர்க்கிறோம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோம் மிளகத்தூளும் காரத்துக்கு சேர்த்த மாதிரி சேர்த்து அதிக காரம் சாப்பிடணும் அதிகம் சேர்த்துக்கோங்க கம்மி சாப்பிடணும் கம்மி சேர்த்துக்கோங்க அதனால நம்ம ஒரு மீடியமாக சேர்த்துருக்கோம் இப்போ நல்லா கட் பண்ணி வச்சு பால் பாவை சேர்த்துக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு தக்காளி வரந்த உப்பு போட்டோம் இப்போ வந்து லைட்டாக பாவக்காக உப்பு ஏறணும் இல்லையா இன்னும் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் பாவக்காக்கு பாவக்காய் வந்து நல்ல ஓரளவுக்கு வந்து வதங்கிடுச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கொஞ்சம் நேரம் பாவக்காய் வேகட்டும் நல்லா கொஞ்சம் போட்ட இதெல்லாம் புளி தண்ணியெல்லாம் கொஞ்சம் வந்து நல்லா பச்சை வசலாம் போகிற அளவுக்கு கொதிக்க விடணும் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடுவோம் என்ன பார்க்க புளிக்குழம்பு கொதிச்சிருச்சா புளிக்குழம்பு நல்லா கொதிக்குதுங்க நல்லா கொதிக்க மாட்டேங்குதா நல்லா கொதிக்கணும் காய் நல்லா வேகணும் பார்த்தீங்களா குழம்பு எப்படி கொதிக்குதுன்ட்டு நல்லா கொதிக்கணும் தண்ணியெல்லாம் சொன்னா தான் குழம்பு சூப்பராக இருக்கும் நல்லா கொதிக்கிட்டோம் மூடி வச்சிருவோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் பாவக்காய் புளிக்குழம்பு ரெடி வாசம் வந்து மீன் குழம்பு மாதிரி வாசம் வருது பாப்பா அவ்வளோ ரெடி ஆகிடுச்சு சாப்பிடுவோம் ஓகே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் பாவக்காய் புளிக்குழம்பு ரெடி சாப்பிட போகிறோம் வர முடியும் சாப்பிடுவோம் அப்படியே
என்ன பண்ற சாப்பிடலாம் சூடு சூடா இருக்கு சூப்பர் சூடு சாப்பாடு பாவ காப்புளி குழம்பு நீங்களும் கண்டிப்பா இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க ஆளு பத்தி ஏமாத்துறாங்க பத்தாங்க நாம குழம்புல கொஞ்சம் புளி எக்ஸ்ட்ரா போட்டா அங்க தட்டுறது இது குழம்பு ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க இப்போ நம்ம என்ன வீடியோ பண்ணுறோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் அது வரையும் பாய் பாய்